மக்களே, பிஜிஎம் 3.2 அப்டேட்ல வரப்போது மெகா ஃபியூஷன் ஈவென்ட் மூடு. இந்த ஈவென்ட் மூடில் டிரான்ஸ்ஃபார்மர், செல்ஃப் ரிவைவ் கிட், ஹெலிகாப்டர், ஜெட் பேக், மேக்னட் கன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொண்டுறப்பறாங்க. எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். 3.2 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வெயிட்டிங் லாபி உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வெயிட்டிங் லாபியில் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கொடுத்துருப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுக்கிறாங்களோ அவங்களால வந்துட்டு அங்கே இங்கேயும் வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு ஓட்டிக்க முடியும். பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அவங்களுக்கு இந்த அப்டேட் ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உள்ள அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஒரு பெரிய ஏர்ஷிப் இல்லை ஒரு ஏலியன் ஷிப் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்துட்டு நம்மளோட ஃப்ளைட் போகிற மாதிரி இருக்கு. ஒரு செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெட் பூஸ்ட் பண்ணி வந்துட்டு அந்த ஏர்ஷிப் ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு இடத்துல போயிட்டு ஸ்பான் ஆகுது. மினி மேப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு லொக்கேஷன்ல வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் மார்க் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு ப்ளூ கலர் மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டோட ஹாட் ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோம்ல நம்ம ஒரு ஏர்ஷிப், அந்த ஏர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகும். ஏர்ஷிப்ல நீங்க டைரக்டா குதிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் குதிக்கலாம், இல்லை நீங்க கீழே குதிச்சுட்டு கூட மேலே வர்றதுக்கான வழிகள் வந்துட்டு இந்த ஏர்ஷிப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்ஷிப் அப்படின்ற போது வந்துட்டு ஃப்ளோட்டிங்காக வந்துட்டு நிற்காது, கீழே தான் வந்து கொடுத்துருப்பாங்க, கீழே தான் நீங்கள் மேலே வர்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஏர்ஷிப்பில் நீங்கள் குதிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ ரீகால்லாம் வந்து கிடையாது. இந்த அப்டேட்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோ ரீகாலே வந்து கிடையாது. மக்களே உங்களுக்கு ரீகால் கிடைக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீம்மேட் யாராச்சும் சர்வே ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்க ரீகால் டவர் போயிட்டு ரீகால் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்துட்டு இங்கே ரீஸ்பான் ஃப்ளாக் கன் ஒன்று இருக்கும், இந்த கன் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட டீம்மேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரீகால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்டேட்டில் வந்துட்டு ஆட்டோ ரீகால் அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். போக போக இந்த ஆட்டோ ரீகாலை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர்ஷிப் உங்களால் வந்து பார்க்க முடியும். இங்கே இருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ளோட்டிங் ஆகிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது, ஏதோ தரையில் தொடாமல் வந்துட்டு ஃப்ளோட் ஆகி நிற்கிற மாதிரி. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே தொட்டு தான் நிற்கும், கீழேருந்து உங்களால் வர முடியும். ஆக்சுவலி இது வந்துட்டு நம்ம மேலேருந்து வந்து பார்க்கும்போது இது ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்துட்டு ஒரு பெரிய லொக்கேஷன் மக்களே, ஏகப்பட்ட ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லூட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இந்த ஈவென்ட் மூலம் நீங்கள் ஸ்குவாடாக ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நாலு பேருமே இங்கே லேண்ட் ஆகாதீங்க. ஒரு வேளை நீங்கள் நாலு பேருமே இங்கே லேண்ட் பண்ணி எனிமி உங்களை கில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரே லைஃபோட இந்த மேட்ச் வந்து முடிஞ்சிடும். பெஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு மூணு பேர் இங்கே லேண்ட் பண்ணுங்கள், ஒருத்தங்களை மட்டும் வந்துட்டு ரீகால் விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் மூணு பேர் கில் ஆகிட்டா கூட வந்துட்டு ஒருத்தங்க எல்லாருமே வந்துட்டு ரீகால் பண்ணுவாங்க. நம்ம லேண்ட் பண்ணும்போது பேரஷூட்லேருந்து வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி தெரிஞ்சுது. பட் நம்ம லேண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஒரு பெரிய ஸ்பேஸ் அப்படின்னு, இது வந்துட்டு ஃப்ளோர் ஃப்ளோர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக வந்துட்டு ஒரு மூணு ஃப்ளோர் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டாப்பில் லேண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு லூட்டுமே நம்மளால் வந்து பார்க்க முடியல. மேபி வந்துட்டு இது ஃபஸ்ட்டு பீட்டா அப்டேட் அப்படின்றதுனால வந்துட்டு லூட் ஆட் பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நம்ம கீழே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லூட் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. மேபி வந்துட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் லூட் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்களா ஹெலிகாப்டர், இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால் ட்ரைவ் கூட வந்து பண்ண முடியும். சீரியஸ்லி மக்களே வந்துட்டு வேற லெவலாக இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணி வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இதில் கிட்டின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு ட்ரைவ் பண்ணி இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துக்கு அப்படிலாம் வந்து போக முடியாது. நீங்கள் அதில் கெட்டின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஃப்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஜோனுக்குள்ளாடி எடுத்துகிட்டு போகும். பார்த்தீங்களா இங்கே ட்ரைவு நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே உங்களால் வந்து பார்க்க முடியும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஜோனுக்குள்ளாடி கொண்டு விட்ரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டரோட வேலை. சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே, அது ஃப்ளை பண்ணுறதுக்கே வந்துட்டு உண்மையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹெலிகாப்டரில் எங்கே போனேன் அப்படின்னு நான் உங்களுக்கு அப்புறமா வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனில் டெக்ஸ்டர்லாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்தியர் எப்படி இருக்குது, லூட்டெல்லாம் வந்து கிடைக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ கீழே நம்ம லேண்ட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கண்டெய்னர் உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ கண்டெய்னர்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓப்பன் ஃபைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல வந்துட்டு கவர் ஃபைட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா எனக்கு வந்துட்டு மேக்னட் கன் வந்து கிடச்சிது. இந்த மேக்னட் கன்னை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே லூட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்குவாட் இறங்குச்சு அப்படின்னாலும் வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக லூட் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே ஏகப்பட்ட லூட் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. மக்களே இங்கே பார்த்தீங்களா எனக்கு ஒரு விஷயம் வந்து கிடச்சிது, செல்ஃப் ரிவைவ் கிட். இங்கே பார்த்தீங்களா ஏஐஇடி கிட், சாரி ஏஐடி தானா, ஆமாம் ஏஐடி கிட் வந்து கொடுத்துருக்காங்க. மக்களே இந்த கிட் வந்துட்டு ஐ திங்க் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதோட கேம்ல நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பிஜிஎம்க்கு இப்போ தான் இந்த 3.2 அப்டேட்ல தான் வந்துட்டு இந்த செல்ஃப் ரிவைவ் கிட்டே வந்து கொண்டுறப்பறாங்க. மக்களே இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ஐட்டம் வந்து கிடைக்கும், இந்த ஐட்டத்தை வந்துட்டு எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட டீமேட்டோட உயிர் உங்களுக்கு தேவை அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். எஸ் ரீஸ்பான் ஃப்ளார்கன். மக்களே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களோட டீமேட் யாராச்சும் கில் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த ஃப்ளார்கன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீகால் டவர் போகாமலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, உங்களோட டீமேட் இருக்காங்கல்ல, இந்த ஃப்ளார்கனை ஷூட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இந்த இடத்துல வந்துட்டு உங்களால் ரீஸ்பான் பண்ணிக்க முடியும். நார்மலாக வந்துட்டு நீங்கள் ஃப்ளார்கன் வந்து ஷூட் பண்ணுவீங்களா, அதே மாதிரி வந்துட்டு இந்த கண்ணை மேலே பார்த்து நீங்கள் ஷூட் பண்ணால் போதும் இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட டீமேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க. ஈவன் அவங்களுக்கு வந்துட்டு ரீகால் இருந்துச்சுன்னா மட்டும், இப்போது ரெண்டு லைஃப் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க எங்கெல்லாம் வரமாட்டாங்க.
அந்த ஃபஸ்ட்டு கில்லானதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரீகால் இருக்கும்ல, அந்த ரீகாலில் வந்துட்டு இந்த ஃப்ளயர் கன் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீமேட்டை வந்துட்டு நீங்கள் ரீகால் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஏர்ஷிப்போட கிரவுண்ட் ஃப்ளோர் போனீங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்ஸ் உங்களால் அந்த பார்க்க முடியும். இந்த பார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ட்ரைவ் வந்து பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி இது இதுக்கான பார்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல அதுக்கான பார்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ரெண்டு பார்ட்டையும் வந்துட்டு உங்களால் அட்டாச் பண்ண முடியாது. இந்த ஒரு பார்ட் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு பார்ட் இருக்கும். அந்த ரெண்டு பார்ட்டையும் சேர்த்து உங்களால் அட்டாச் பண்ணி அதை ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக வந்துட்டு உங்களால் கொண்டு வர முடியும். அதோட கேம் பிளே உங்களுக்கு காமிக்கிறேன். சீரியஸ்லி வேற லெவலாக இருக்கும். இந்த பாட்டை வச்சுட்டு உங்களால் டிரைவ் வந்து பண்ணிக்க முடியும். நார்மலாக வந்துட்டு இந்த டிராகன் பால் ஈவன் மூலையெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு வெஹிக்கிள், அதே மாதிரி ஒரு சிமிலர் வெஹிக்கிளாக வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கான ஒரு பூஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குல்ல இந்த பாட்டு ப்ளஸ் இந்த பாட்டை வந்துட்டு அட்டாச் பண்ணி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கொண்டு போக முடியும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பாட்டு வந்து காமிச்சிடலாம். அந்த பாட்டையும் வந்துட்டு நீங்கள் செப்பரேட்டாக வந்துட்டு நீங்கள் நார்மலாக ஓட்டணும் அப்படின்னு நினச்சா கூட வந்து ஓட்டிக்க முடியும். ஒரு ஆவரேஜ் வந்துட்டு ஒரு 80 ஒரு 75 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் மாதிரி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு இதுக்கும் செப்பரேட்டான அபிலிட்டிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் இந்த மாதிரி ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணலாம் அவங்களே. அதை நம்மளுக்கு கடைசியாக வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போவே நான் அதை ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து போயிடும். கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு வந்து உங்களுக்கு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு நான் எங்கே போனேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா. நம்ம மேப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இடத்துல வந்துட்டு ரெட் கலர் மார்க் வந்து கொடுத்து ஒரு ஸ்பேனர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த லொக்கேஷனுக்கு வந்தேன், இந்த லொக்கேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா. உங்களுக்கு இந்த லொக்கேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லொக்கேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். பேசிக்காக இந்த கான்செப்ட் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ரெண்டு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் மார்க் இருக்குல்ல, அந்த ரெண்டு லொக்கேஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்துட்டு ஒரு ஹெலிகாப்டர் வந்து பார்க்க முடியும். ஒரு இடத்துலேருந்து ஹெலிகாப்டர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு விட்டுரும். இன்னொரு இடத்துலேருந்து நம்ம ஹெலிகாப்டர் எடுத்தோம்னா இன்னொரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ரெட் கலர் மார்க் இருக்குல்ல அங்கே வந்து கொண்டு விட்டுரும். இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். அதை அட்டாச் பண்ணி வந்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லொக்கேஷனுக்குள்ளே வந்து போனீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஏதோ ரிசர்ச் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு லொக்கேஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட லூட்டெல்லாம் வந்து பார்க்க முடியும். இங்கேயும் வந்துட்டு ஒன்று ரெண்டு ஸ்குவாடெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம முதல்ல பார்த்தோம்ல அந்த லொக்கேஷனாக வந்துட்டு இது ஒரு பெரிய லொக்கேஷன்லாம் வந்து கிடையாது, கொஞ்சம் சின்ன லொக்கேஷன் தான். இது வந்துட்டு நான் பார்த்தப்போ ஸ்டால்பர்ல வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு ஸ்டால்பர்ல மட்டும்தான் ஒரே இடத்துல தான் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து கிடையாது. ரேண்டமாக வந்துட்டு ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் வந்து கொடுப்பாங்க மக்களே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு மங்களே. அதில் பக்கத்தில் வந்து போகும்போது கால் எலிவேட்டர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துச்சு. நான் அதை வந்து கொடுத்தேன், எந்த ஒரு ரியாக்ஷனும் என்னால் பார்க்க முடியல. நான் நினச்சேன் வந்துட்டு ஏதோ ஒரு பக்கில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அடுத்தடுத்த அப்டேட்ஸில் வரும்போது வந்துட்டு அது சரியாயிடும் அப்படின்னு நினச்சேன். மங்களே நான் இதை எலிவேட்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு தெரியுது ஓகே இது வர்றதுக்கே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னு. அவன் மக்களே நான் கால் எலிவேட்டர் வந்து கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம்ல ஒரு ஏர்ஷிப், அந்த ஏர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தோடி போயிட்டு ஒரு 6 ஏர்ட்ராப் வந்து போடும் மக்களே. எஸ் அந்த ஆர்டர் ஏர் ட்ராப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களால் வந்து பார்க்க முடியும். அது வந்துட்டு ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மக்களே. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட பார்ட்ஸ் வந்து பார்த்துருந்தோம்ல, அதே மாதிரி தான் இன்னொரு பார்ட்ஸ் வந்துட்டு இது இந்த பார்ட்ஸையும் அந்த பார்ட்ஸையும் வந்துட்டு நம்மளால் அட்டாச் வந்து பண்ணிக்க முடியும். எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வந்து போகும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் வந்துட்டு ஒரு மார்க் இருக்கும்ல, ஐ மீன் ஒரு ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு மார்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இடத்த வந்துட்டு அது டார்கெட் பண்ண சொல்லும். அந்த இடத்த நீங்கள் டார்கெட் பண்ணிட்டு ஷூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4-5 புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி விழுந்துடும். அப்போ வந்துட்டு இது என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளாஷ் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு கொடுக்கும். ஸோ எனிமி வந்துட்டு அந்த இடத்துல கேம்ப் அடிக்கிறாங்க, ஒரு வெஹிக்கிள் பின்னாடி வந்துட்டு அவங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த அபிலிட்டியை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எனிமிக்கு நீங்கள் டேமேஜ் வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு ஜம்ப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் ஜம்ப் பண்ணி கூட வந்துட்டு உங்களால் போக முடியும். இதை இதில் நீங்கள் ட்ரை பண்ணி போனீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்துட்டு ஒரு 75 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து போகுது. இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நான் ஒரு அட்ராசிட்டி வந்து பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு வந்துட்டு நான் வானத்தில் வந்து பார்த்தேன், ஒரு எலிவேட்டர் வந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஓகே நம்ம வந்துட்டு கால் எலிவேட்டர் வந்து கொடுத்தோம்ல, அதனால தான் வந்துட்டு இந்த எலிவேட்டர் இங்கே வருது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து நினச்சேன் இங்கே வந்துட்டு எங்கேயாச்சும் வந்துட்டு அது ஒரு இடத்துல நிற்கும், இல்லை ஒரு இடத்துல வந்துட்டு அது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். பட் எங்கேயுமே வந்துட்டு நிற்கல. இதை நான் கால் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ட்ராப் வந்து போட்டுச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லாங்கில் வந்து போட்டுச்சு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னை பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் தூரமாக வந்துட்டு போடும். அங்கே நான் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்களா. அந்த லொக்கேஷனில் வந்துட்டு ஒரு 6 ட்ராப் வந்து போட்டுச்சு. வாங்க அந்த ட்ராப் எடுக்க வந்து போவோம். அந்த ட்ராப்புக்குள்ளாடி வந்துட்டு அப்படி என்ன தான் வந்துட்டு போட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். வாங்க நான் அப்படியே அந்த ஏ ட்ராப் எடுக்க போன மக்களே. ஏ ட்ராப் எடுக்க போனப்போ வந்துட்டு ஒரு பாட்டு வந்துச்சு. ஓகே இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பாதி பாட்டு வச்சு இதுக்கு மேலே ஏற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஏத்துலேயும் வந்துட்டு செத்துருச்சு மக்களே. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பார்ட்ஸ் வருது, இதுக்கு டேமேஜ் ஆகுது மக்களே. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் உங்களை நோக்கி வருது, இதை நீங்கள் இடிச்சா ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படிலாம் வந்து கிடையாது மக்களே. ஒரே மிதி தான் நீங்கள் நாக்கு, ஒருவேளை நீங்கள் சொல்லவா இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கில்லு. அதனால் வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்துச்சு அப்படின்னா சைடில் எங்கேயா நின்று ஷூட் பண்ணுங்கள் சரியா. ஸோ அந்த ஏ ட்ராப் பக்கத்தில் வந்துட்டேன். இதை வந்து பார்க்கும்போது ஏ ட்ராப் மாதிரிலாம் வந்து தெரியல மக்களே. ஏதோ ஒரு ஸ்பெஷல் கிரியேட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஏ ட்ராப் மட்டும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு, மற்றது எல்லாமே வந்துட்டு ஸ்பெஷல் கிரியேட் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
அந்த கிரியேட்டுக்குள்ளே வந்துட்டு லெவல் த்ரீ லூட்டெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் அபிலிட்டி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டுக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பேக். எஸ், இந்த ஜெட் பேக் வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு என்னால் பிக் பண்ண முடியல. ஓகே, நான் ட்ராப் பண்ணிவிட்டு பிக் பண்ணிட்டேன். பிக் பண்ணிட்டு அடுத்த கிரியேட்டில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சுற்றி ஒரு அரௌண்ட் ஒரு 10-15 மீட்டருக்குள்ளாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கிரியேட்டுமே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி லூட்டுக்கு வந்துட்டு பஞ்சமே கிடையாது மக்களே. எல்லா கிரியேட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஜெட் பேக் வந்து பார்க்க முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கால் எலிவேட்டர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 6 கிரியேட் வருமா. இந்த 6 கிரியேட்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிடச்சிடும். அந்த என்ன சொல்கிறது அந்த அதோட பேர் என்னது, எஸ் ஜெட் பேக் இருக்குல்ல, இந்த ஜெட் பேக் வந்து கிடச்சிடும். இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்குவாடுமே வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டே போகலாம் ஜாலியாக. நான் எப்படி பறக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு கிரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்னட் கன் வந்து பார்க்க முடிஞ்சு. ஆக்சுவலாக அந்த மேக்னட் கன் வந்துட்டு ரேர்லாம் வந்து கிடையாது. நீங்கள் நம்ம ஃபஸ்ட் லேண்ட் பண்ணோம்ல அந்த லொக்கேஷனில் நீங்கள் லேண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட மேக்னட் கன் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மேக்னட் கன் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா லைக் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு உங்களால் இழுத்துக்க முடியும். இந்த மாதிரி வந்துட்டு இழுத்துக்க முடியும். எந்த தான் வந்துட்டு மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, லைக் இப்போ வந்துட்டு ஒரு வைக்கிளாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இந்த ஏர் ட்ராப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு தூக்கி இந்த மாதிரி நீங்கள் தூக்கி எறிய முடியும் மக்களே. நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வச்சுட்டு நான் அவ்வளோ கூத்து பண்ணேன் கொஞ்ச நேரமாக வந்துட்டு. ஏன்னா அது ஜாலியாக இருக்குது. இப்போ லைக் அந்த மேக்னெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்த மாதிரி தூக்கிட்டு தூக்கி தூக்கி தள்ளுது மக்களே. செம்மையாக இருந்துச்சு மக்களே. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த ஏர் ட்ராப் இருந்துச்சுல, அதையும் வந்துட்டு நல்லா தூக்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போக முடியுது. இப்போ பாருங்கள் இந்த ஏர் ட்ராப்பை நான் தூக்குறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த ட்ராப்பில் வந்துட்டு இது ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை தூக்கி அப்படியே நீங்கள் கடாசுனா போதும் மக்களே. செம்மையாக இருந்துச்சு மக்களே. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தூக்கி தூக்கி உங்களால் தள்ள முடியும். இந்த ஏர் ட்ராப்பு இந்த சின்ன கிரியேட் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் தூக்கி வந்து இந்த மாதிரி தள்ள முடியும் மக்களே. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கா, அட்ராசிட்டி தான் மக்களே. இனிமேல் வந்துட்டு அடுத்த அப்டேட்டில் வந்துட்டு வேறு லெவலாக வந்து ஃபன் பண்ண போகிறேன் அப்படின்ற இது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி தான் வந்துட்டு யாராச்சும் வைக்கில் எடுக்க வந்தாங்க அப்படின்னா இந்த மேக்னெட் கண்ணை வச்சுட்டு அந்த வைக்கில் அவங்கக்கிட்ட எடுக்க விடாமல் ஈஸியாக வந்துட்டு இந்த மேக்னெட் கண்ணை வச்சுட்டு நம்ம பக்கத்தில் எடுத்துகிட்டு வர முடியும். செம்ம இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜெட் பேக் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். உங்களோட பேக் பேக் ஓப்பன் பண்ணி அப்படின்னா அந்த ஜெட் பேக் உங்களால் வந்து பார்க்க முடியும். அதை கிளிக் பண்ணி யூஸ் நீங்கள் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெட் பேக் உங்களுக்கு ஃபிட் ஆகி நீங்கள் வந்துட்டு பறந்து போகலாம். இந்த ஜெட் பேக் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனிமி அட்டாக்லாம் வந்து பண்ண முடியல. அந்த ஷூட் பட்டனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்க்க முடியல. ஜஸ்ட் வந்துட்டு உங்களால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு பறந்து போக முடியும். அதேமாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அது மூஸ்ட்டில் வந்துட்டு அந்த மாதிரி போகுது. லைக் இது பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த வார்ம் மோடு கிரியேட் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அபிலிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் பேக் வந்துட்டு இருக்கு மக்களை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. சீரியஸ்லி சில டைம்லாம் வந்துட்டு வெஹிக்கிள் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப எரிச்சலாகும். அதுக்கு வந்துட்டு இந்த ஜெட் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெட் பேக் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் யார்ட்டும் எதுவும் கேட்க தேவையில்லை. ஜெட் பேக் எடுக்கணும், அப்படியே உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பூஸ்ட் இவ்வளோ டைமர் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மராக நீங்கள் எப்படி மாறுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டை எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து போனீங்க அப்படின்னா அட்டாச் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களால் வந்து பார்க்க முடியும். அட்டாச் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மராக உங்களால் வந்து மாற முடியும். இங்கே பாருங்கள் ஒரு ஜெயின் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஜெட் பேக் கூட வந்துட்டு உங்களால் யூஸ் பண்ண முடியும். அது அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீரியஸில் அந்த அனிமேஷன்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எனிமிலாம் ஷூட் பண்ணாமங்களே, எனிமி ஷூட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் என்ன 1 HP ஆக்கி விட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு ரெண்டு ஸ்பெஷல் அபிலிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு அவங்களால வந்து பார்க்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் டேமேஜ் இருக்குல்ல, லைக் வந்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்துட்டு ஒரு இடத்த வந்து டார்கெட் பண்ணோம் அப்படின்னா டார்கெட் பண்ணி வச்சு நீங்கள் ஷூட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நிறைய ஒரு ஃப்ளாஷ் டேமேஜ் வந்து கொடுக்க முடியும். ஸ்டார்டிங்கில் ஒன்று காமிச்சேன்ல அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மராக நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் இதில் வந்துட்டு இன்னொரு ஃபன்னான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து காமிக்கிறேன். லைக் நீங்கள் அந்த வைக்கிள்லாம் இருக்குல்ல, அந்த வைக்கிளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மராக மாறினீங்க அப்படின்னா தூக்கி தூக்கி வந்துட்டு எறிய முடியும் மக்களே. அந்த மாதிரி வந்து அந்த மேக்னட் கன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம்ல அதே மாதிரி ஒரு சிமிலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் பாருங்கள். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மண்ணு தோன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நமக்கே. அது ஆக்சுவலாக மண்ணு தோன்றது வந்து கிடையாது. அது அந்த அனிமேஷன் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. நான் திடீர்னு வந்துட்டு என்னடா தரையில் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக வந்துட்டு தர கிடையாது. லைக் அந்த அந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு வைக்கிள் தூக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சிண்டிகேட் ஒரு மாதிரி வந்துட்டு சிக்னேச்சர் வந்து காமிக்கும் பார்த்தீங்களா. அதை தூக்கி அந்த பைக்கை வந்துட்டு நான் அங்கே தூக்கி போட்டேன். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் இந்த மெட்டல் பீஸு அது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட முடியும். ஸோ இங்கே பாருங்கள் இன்னொரு மக்கி இருக்குது, இதையும் தூக்கி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக அதில் அந்த க்ரீன் கலர் வந்துச்சுன்னா தான் வந்துட்டு உங்களால் அதை தூக்க முடியும். தூக்கிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை அப்படியே தூக்கி அப்படியே எரிஞ்சிடும் மக்களே. அதேமாதிரி வந்துட்டு நார்மல் ஓடாத வைக்கிள்லாம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து வந்துட்டு ஒரு ஒரு பிளேட் மாதிரி ஒன்று வருது மக்களே.
அதே வந்துட்டு தூக்கி நீங்கள் எனிமி மேலே வந்துட்டு எரிய முடியும். எனிமி மேலே எரிஞ்சு எனிமி மேலே பட்டுச்சு அப்படின்னா ஐ திங்க் டேமேஜ் கூட ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும், அதை நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த வெஹிக்கிள் எல்லா வெஹிக்கிளையும் தூக்க முடியுது மக்களே, செம்மையாக இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் மக்களே. ஐ திங்க் பார்க்குற உங்களுக்கும் வந்துட்டு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குல்ல, ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. நான் இப்போ பேசிக்காக வந்துட்டு ஒரு ரா வீடியோ மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு இது காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும், இது வந்துட்டு எதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணலாம், எல்லாமே டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து போடுவேன். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கலாம், அந்த ஃப்ளாஷ் டேமேஜுக்கு வந்து பார்த்திங்களா, நம்ம ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட வந்துட்டு ஒரு வெஹிக்கிளே வெடிக்குது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டேமேஜ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எனிமி ஏதாச்சும் வந்துட்டு இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல டேமேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்களே, இந்த ஒரு சின்ன கேம்லேயே உங்களுக்கு கூட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த ஈவென்ட் மோடு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.